வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் இந்த ட்ரெண்ட்லைன் கீழே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட்லைன் கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக வந்து 18,200 வரைக்கும் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தையுமே வந்து நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நேற்று வீடியோ வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அப்படியே தான் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 18,200 வரும், அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து போகும், மறுபடியும் ரிட்டர்ன் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த 18,400 வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் வந்து எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 18,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 18,300 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மோஸ்ட்லி வந்து எய்தர் நமக்கு வந்து நிஃப்டி 50 இல்லை பேங்க் நிஃப்டி இல்லை ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்டம் வந்து கிடைக்குது. அப்சைடு இல்லைன்னா டவுன் சைடு இல்லைன்னா அப்படின்னா ஒரு அப்சைடு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு டவுன் சைடு போகிற மாதிரி வந்து ஒரு நல்ல மூமெண்டம் வந்து கிடைக்கும். ஒரு நியூஸோ இல்லை ஃபண்டமெண்டல் ஏதோ பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே இல்லைனாலுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பயங்கரமாக ஒரு மூமெண்டம் கிடைக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75-80% பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து நடக்குது. நான் நிறைய வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து நான் மீண்டும் மீண்டும் வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு டவுன் சைடு மார்க்கெட் வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த 18,300 வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணும்போது சேம் இதே மாதிரி இன்றைக்கி ஆச்சு இல்லையா இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் வந்து டச் பண்ணிச்சு இல்லையா அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்த 18,130-120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டவுன் சைடு மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 18,400 வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 18,450-18,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 18,100 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 18,100 இல்லை 18,080 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பேஸாக இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து இந்த 18,100 வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும். அங்கேருந்து ஒரு புல் பேக் போச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஒரு லைஃப் டைம் ஹை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2-3 வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு 18,100-18,080 அதெல்லாம் வந்து ஒரு டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடச்சிது அப்படின்னா ஒரு நியூ லைஃப் டைம் ஹை வந்து நிஃப்டி 50 வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 18,888 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைஃப் டைம் ஹை இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 19,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஹை போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 18,500-18,350-18,300-18,200-18,150 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நாம் சொன்ன மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. என்னென்னா நமக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த 43,087 வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 42,950 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 42,000
863 வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக் மாதிரி மேலே வந்து போயிடுச்சு. இதை வந்து பிரேக் டவுன் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடுச்சு. இதை வந்து இந்த 42,950 வந்து பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த 42,860 வந்து டச் பண்ணியிருக்கோம். இது வந்து பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆகலை, ஒரு புல் பேக் மாதிரி வந்து மேலே போயிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 43,450 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன எப்படி என்ன லெவல்ஸ் வந்து நான் வந்து நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேனோ அதே லெவல்ஸ் தான். 43,500 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். சப்போர்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 43,980 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து இந்த 43,080 வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 42,860 வரைக்கும் கீழே வரும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பிரேக் டவுன் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கெல்லாம் பெருசாக இல்லை. ஸோ இது மாதிரி இந்த இடத்துல இருக்கிற கேண்டலோட வால்யூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் டவுன் பண்ண கேண்டலோட வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால தான் பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகலை, மறுபடியும் வந்து ஒரு ரிவர்சல் ஆனது காரணம் வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 43,500 வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 43,500, ஒரு சப்போர்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 43,000, அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 43,800, 43,600, 43,500, 43,300, 43,100, 43,000, 42,900, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.